தன்னலம் துறப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் நாட்டில் ஒரு ஊரில் திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த திருவிழாவிலே பெரிய விருந்து ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தங்களது வீட்டில் இருந்து சிறிது திராட்சை ரசம் கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றினார். பின்பு விருந்திற்கு முன்னர் அனைவரும் அதை குடிக்கலாம் என ஊர் தலைவர் அறிவிப்பு செய்தார். அதன்படி அனைவரும் அந்த பாத்திரத்தில் தங்களது பங்கை கொண்டு வந்து ஊற்றினர். விருந்துக்கு முன்னர் அந்த பாத்திரத்தை திறந்தால் அதில் தண்ணீர் மட்டுமே இருந்தது. ஊர் தலைவர் நடந்ததை மிக எளிதாக புரிந்து கொண்டார். அவ்வளவு பெரிய பாத்திரத்தில் இருக்கும் திராட்சை ரசத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றினால் யாருக்கும் தெரியாது என ஊரில் இருந்த அனைவருமே தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றிவிட்டனர். அன்பார்ந்தவர்களே, எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 10:24 இறைவசனம், அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ந்திருக்க எல்லோரது பங்களிப்பும் மிக அவசியம். ஒருவர் செய்யும் தீங்கு ஒற்றுமையை குலைத்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. பேராசை கொண்ட மனிதருக்கு உலகத்தையே கையில் கொடுத்தாலும் ஒருபோதும் நிம்மதி இருக்காது.